அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது காலை மீன் இந்த காலை மீனை மார்க்கெட்டில் ரொம்ப கிராக்கியாக இருக்கும் இந்த மீன் விலை அதிகமும் கூட இது விலை மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நமக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ஒரு மீன் இல்லை அஞ்சு மீனுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஐஸ் மீனெல்லாம் கிடையாது இப்போ தான் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தந்துருக்குறாங்க அவங்களுக்கு எல்லாவுடைய அருளும் பறக்கத்தும் நிறைஞ்சு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க நேர்வழி பெறணும்னு சொல்லி துவா செஞ்சவாறு இந்த மீனை நான் நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கழுகி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஒரு சட்டியில் கரைச்சிட்டு அதில் குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா காயட்டும் இது ஹீட்டாகவும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் சட்டி காஞ்சதுக்கு பிறகு மூணு குழி கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகை போட்டு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு பொரிய விட்டதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கிளறிடலாம் இந்த மீனை வந்து நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன் இது கவிச்சு வடையும் இருக்காது மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலு நல்லா இருக்கும் இந்த மீனோடைய டேஸ்ட்டு பூண்டு பத்து பூண்டு பல்ல தான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருந்தேன் அதையும் வந்து சேர்த்து வதக்கிடலாம் வதக்கி முடித்ததுக்கு பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மீன் குழம்பு வந்து நான் லேட்டாக செஞ்சதுனால வச்சுருந்து மறுநாள் தான் நாங்கள் இது யூஸ் பண்ண போகிறோம் மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு அளவுக்கு மறுநாள் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டு சாட்டை சூப்பராக இருக்கும் அதனால் மண் சட்டியில் வைக்கிறதுனால சீக்கிரமாக இது வந்து நல்லா கொதிக்கும் கொதித்து நல்லா கொஞ்சம் வத்துற லெவலுக்கு ஆகிறதுனால நான் அதை கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றி நான் இது நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன் மூணு தக்காளி பழத்தை போட்டு பொடிசாக நறுக்கியிருந்த தக்காளி பழத்தையும் போட்டு அது வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சால்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கின கையோட ஒரு ரெண்டு முருங்கைக்காயையும் வெட்டி போட்டுக்கிட்டேன் மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் போட்டு வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்தேன் மல்லித்தூள் மசாலாவை ஊற்றி கிண்டிடலாம் நான் கெட்டியாக முறி தேங்காவை பால் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு பாலை தான் நான் ஊற்றிருக்கேன் ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு கழுகி வச்சிருந்த மீனை வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் அதில் துண்டு மீன் எல்லாம் ஒரு பாதி மீனை எடுத்து வச்சிட்டேன் பொரிக்கிறதுக்காக இப்போ இதில் போட்டு நல்லா முங்குற அளவுக்கு வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் ஐஸ் மீன் தான் நீங்கள் பயப்படணும் கொதித்தது அப்புறம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஃபஸ்ட்டே போட்டு நம்ம செஞ்சால் அது வேறு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கருவேப்பில் போடாமல் பொங்குற ஸ்டேஜில் வரும்போது கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் அது நுரையெல்லாம் அடக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்லோவில் வச்சாலே போதும் மண் சட்டியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா சூடாக இருக்கும் சூடாக இருக்கிறதுனால ஹையாக ஹை லெவலில் தான் வந்து கொதிக்கும் அது அதனால நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதை மீன் குழம்புக்கு மாங்காவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாங்காவில் நான் வந்து அரை மாங்காய் தான் வெட்டி போட்டிருக்கேன் அரை மாங்காய் வெட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சாச்சு மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து இது பண்ண பிறகு முருங்கக்காய் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு குழம்பு எல்லாமே ரெடியாகிட்டு இப்போ இது மேலே கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அழகெ எல்லாம் கொதிச்சு நல்லா இருந்துச்சு நான் மீன் பொறிச்சது எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் அதிலே ஊற்றிக்கிட்டேன் மீன் பொரிச்சதில் வந்து கருக கொத்தமல்லி கொத்தமல்லியலை தண்டையும் போட்டு நல்லா பொரிச்சிருந்தேன் அந்த எண்ணெயும் இதில் ஊற்றி அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக